கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்பு நடிக்கிற ரெண்டு படங்களை ஐசரி கணேசுடைய வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. முதல் படமாக நதிகளிலே நீராடும் சூரியன் திரைப்படம் தயாராக இருக்கு. பொதுவாக கௌதம் மேனன் படம் அறிவிப்போட ட்ராப் ஆகிடும், இல்லைன்னா பல வருஷம் தயாரிப்புலேயே இருக்கும். விக்ரமை வச்சு அவர் இயக்குன துருவ நட்சத்திரம் படம் இன்னும் ரிலீஸ் ஆன பாடில்லை. சிம்புவோட ராசியும் அப்படி தான். கடைசி ரெண்டு படங்களில், அதாவது ஈஸ்வரன் மாநாடு, அந்த ராசியில் நல்ல மாற்றம் இருக்குது. குறிப்பிட்ட காலத்தில் நடித்து முடிச்சிருந்தார் சிம்பு. இவங்க இணையிற படம் எப்போ தொடங்கும், இல்லை அறிவிப்போட நின்றுமா அப்படின்னு பல கேள்விகள்லாம் இருந்துச்சு. சந்தேகத்தில் இருந்த ரசிகர்களுக்கு சந்தோஷ செய்தி, நதிகளிலே நீராடும் சூரியன் படத்தோட ஃபோட்டோ ஷூட் நேற்று சென்னையில் நடந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பை தொடங்க இருக்காங்க. படத்தை விரைவிலேயே முடித்து டிசம்பரில் ரிலீஸுக்கு தயார் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. கௌதம், சிம்பு, ஏஆர் இணைந்த படங்கள் எப்படி இருந்தாலும் பாடல்கள் எல்லாமே உலகத்தரம். ரசிகர்கள் இப்போவும் அந்த பாடல்களை கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் நதிகளில் நீராடும் சூரியனுக்கு இப்போவே எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு. இந்த படத்தோட இன்னொரு அம்சம் என்னன்னா, எழுத்தாளர் ஜெயமோகன் தன்னோட படத்தோட கதை திரைக்கதையை காவாசி எழுதிட்டு ஷூட்டிங்க்கு கிளம்புற கௌதம் முதல் முறையாக திரைக்கதையில் ஜெயமோகனை பயன்படுத்தி இருக்காரு. முழு ஸ்கிரிப்டோட படப்பிடிப்பை ஆரம்பிக்கிறாரு கௌதம் மேனன். அதனால் கௌதம் மேனன் படத்தோட வழக்கமான கிளிட்சே காட்சிகள் இதில் இருக்காதுன்னு நம்பலாம்.